ரோட்ல எல்லாம் போறேன், கடையில எனக்கு எதுவுமே தரவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். நிறைய கடைகள்லாம் போகும்போது நீ தானே அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ண, நீ எல்லாம் கடைக்கே வந்துடாதம்மா. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ சீக்கிரம் செத்து போயிடும், உன் வீட்டில் உன்னை எப்படி வச்சிருக்காங்க, பயங்கரமான கமெண்ட் வரும். ஸோ இதனால வந்து நிறைய அவங்க வந்து மென்டலி ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக டிப்ரெஷன் ஆகுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, டிபெண்டென்சியாக இருக்கிறதுனால தான். ஸ்கூல் போகிற குழந்தை வந்து இந்த மாதிரி டபுள் மீனிங் டைலாக்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நார்மலாக இப்போ வந்து பெண்கள் வந்து முன்னாடிலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு பேசவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனால் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க கேட்டாங்க அப்படின்னு நிறைய போல்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆ ஓகே, எனக்கு இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் தெரியும், வாங்க வாங்க நான் வாய்ப்பு வாங்கி தரேன், என் கூட டேட் பண்ணுங்க, என் கூட வெளில வாங்க. அதுக்கப்புறம் இதை விட வந்து அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, லவ். நான் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன். பட் உங்களுக்கே தெரியும்ல, ஒரு செக்ஸ் பண்ணுறோம்னா அதுக்கு காசு இல்லாமல் கொடுக்கறதுக்கான பேர் லவ்ன்ற மாதிரி இப்போ டெஃபினேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாக்குள்ளே இது ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு வேணும், ஆமாம் நான் போவேன் அப்படின்னு போகிற கேர்ள்ஸ் இருக்காங்க. எடுத்ததுமே சார் ஐ எம் ரெடி டு டூ ஃபார் எனி திங், ஐ எம் ரெடி. இந்த வார்த்தையை ஏன் உபயோகப்படுத்துகிறாங்க? இதெல்லாம் ஒரு கோட் போர்டு தான். எடுத்த உடனே நீ வந்து சாரி மட்டும் கட்டுவேன், சல்வார் மட்டும் போடுவேன்னா ஒரு படத்தில் இல்லை ஒரு சீரியலோடு நான் அவாய்ட் பண்ணிடுவாங்க. என்கிட்ட அப்ரோச் பண்ணுற டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட என்கிட்ட நெகட்டிவ் ஷேட்ஸ்க்கு வந்துடாதீங்க, கிளாமர் ரோல் நான் பண்ண மாட்டேன், என்கிட்ட வந்து பாடி எக்ஸ்போஷர் பண்ணுற மாதிரி கிளீவேஜ் தெரியுற மாதிரி காஸ்ட்யூம்ஸ் நான் போட மாட்டேன். எப்போ நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சனோ எனக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. சில பெண்கள் அதுக்குனே வராங்க, எனக்கு இதெல்லாம் என்னோட ப்ளஸ்ஸை நான் காமிக்கணும், என் கிளீவேஜை காமிக்கணும்னு வர கேர்ள்ஸும் இருக்காங்க. பொண்ணுங்க அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், பசங்க அப்படின்னா பணம் கொடுக்கணும். இதுதான் வந்து பேலன்ஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போயுமே வந்து அந்த சுச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐஸ்வர்யா, இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்களை ஆக்ட்ரஸும் சொல்றதா, இல்லை ஆங்கர்னு சொல்றதா, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றதா, இல்லை என்டர்பிரனர் சொல்றதா, என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் நான் சொல்லலாம். ஸோ நம்ம வெல்கம் பண்ணிடலாம் சாரா மேம். ஹாய் மேம். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐஸ்வர்யா? நான் நல்லா இருக்கேன் மேம். ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியுது. அந்த எங்களோட சீனியர் நீங்க, நிறைய நிறைய விஷயம் கேட்ட உங்கள்ட்ட தெரிஞ்சு. அந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் வருவாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுடைய ஆங்கரிங் ஸ்டைல், உங்களுடைய அந்த மாடுலேஷன் எல்லாம் கத்துக்கிட்டு தான் நாங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்ப இருக்கிறோம். நாங்களும் சின்ன வயசுல டிவி எல்லாம் பார்த்து உங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எப்படி பேசுறீங்க, உப்போ நம்மளும் நெக்ஸ்ட் நம்ம பேசும்போது இப்படிலாம் பேசணும் அப்படின்ட்டு தான் கத்துட்டு வந்தோம். ஸோ எப்படி அக்கா அந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? அந்த ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா வந்துட்டு, ஒரு ஆங்கரா, நியூஸ் ரீடரா, ஒரு ஆக்ட்ரஸா, எப்படி இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட இந்த வளர்ச்சிக்கும் சரி, என்னுடைய எல்லா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒர்க் நான் பண்ணாலும் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ரசித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அதனால் என்ன ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தாலோ இல்லை நெகட்டிவ் காமெண்ட் வந்தாலோ எது வந்தாலும் காதலே போட்டுக்க மாட்டேன், என்ன வேணால் பேசிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நிறைய சீரியல்ஸில் நான் வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்கேன். எல்லாமே நெகட்டிவ் ஷேடில் தான் பண்ணியிருக்கேன். வில்லியாக பண்ணுவேன், பயங்கர டெரர் வில்லியாக பண்ணியிருக்கேன். ஹீரோயினை வந்து அபார்ஷன் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் ரோட்லலாம் போனேன், கடையில் எனக்கு எதுவுமே தரவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். நிறைய கடைகள்லாம் போகும்போது நீ தானே அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ண, நீ என்ன கடைக்கே வந்துடாதம்மா, என் கடை ஏதாவது ஆயிரும், நீ வந்துடும் வந்துடும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் யூடியூப் கண்டுபிடிச்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா கிடையாது. பட் யூடியூப்னு ஒரு விஷயம் வரும்போது நான் என்னோட சீரியல், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ இந்த யூடியூப் வந்துச்சோ அதில் வந்து என் சீரியல் டெலிகாஸ்ட் அப்போ வந்து காமெண்ட் எல்லாம் பயங்கரமாக வரும், நீ எல்லாம் ஒரு பொண்ணு, நீ சீக்கிரம் செத்து போயிடும், உன் வீட்டில் உன்னை எப்படி வச்சிருக்காங்க, பயங்கரமான கமெண்ட் வரும். ஒன்று மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் லைஃப்பில், அப்படிலாம் பசங்க சொல்கிறானுங்க. நான் என்ன நினச்சிட்டு என்னதான் திட்டுறாங்க பர்சனலாக அப்படின்னு நினச்சி பண்ண, ஓவர் நைட்டில் வந்து டேரக்டர்ஸ்க்குலாம் கால் பண்ணி, சார் இனிமேல் நான் சீரியல் வந்து நான் பண்ண மாட்டேன், குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாலும் சொல்லிட்டு. அவர் எவ்வளோ அட்வைஸ் பண்ண என் காதலே விழலை. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ரொம்ப சில்லித்தனமாக நான் வந்து அவாய்ட் பண்ணேன். அந்த ஒரு நாள் நினச்சி நினச்சி என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன், நானும் அதை ஏன் இப்படி பண்ணேன். ஸோ அவங்க வந்து அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டரை திட்டுறாங்க, பட் என்னையே பர்சனலாக திட்டின மாதிரி, அவமானப்படுத்தின மாதிரி அந்த சீரியலை அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் எனக்கு ஒரு பிரேக் கிடச்சிருச்சு. ஸோ கடவுள் அதான் எனக்கு ஒரு டப்புன்னு கொடுத்து உட்கார வச்சாரு, உனக்காக நான் எவ்வளோ கொடுத்தேன். சினிமான்றது ஒரு பெரிய பவர், நம்ம அதை நேசித்தோம் அதுன்னா நம்ம அதை பயங்கரமாக நேசித்து நம்மளை தூக்கி வச்சிரும், அதை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளும் அது கீழே தள்ளிடும். ஸோ இந்த பாடம் நான் வந்து சினிமாக்குள்ளே கற்றுக்கிட்டேன்.
ஏன்னா என்னோட 13 இயர்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ்லாம் நான் ஆங்கரிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போவே என்னோடய ஸ்கூல் ஃபீஸ், என்னோடய காலேஜ் ஃபீஸ் எல்லாமே நானே வந்து நானே கட்டிக்கிறேன். யாருக்கிட்டையும் வந்து நான் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். எனக்கு அப்பத்துலேருந்தே வந்து நான் ஏர்ன் பண்ணி நான் எல்லாமே வாங்கணும். இப்போ அப்பா கொடுத்தாலும் அம்மா கொடுத்தாலும் அது அவங்களுடைய உழைப்பு தானே. பட் நம்மளோட உழைப்பு இதில் எதுலையுமே இல்லையே. பெர்ஃபெக்ட் இண்டிபெண்ட் உமனோட எல்லா இதுவுமே வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே எனக்கு அப்பத்துலேருந்தே எனக்கு தோணும். அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்ட் கிட்ட டிபெண்ட் பேசுவாங்க, வெளில போனா ரொம்ப அமைதியாயிருவாங்க, பேச மாட்டாங்க. பட் அவங்களெல்லாம் கொண்டு போய் வந்து ஆங்கரிங் ஜாப் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன வரும், எதுல நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம், எது நம்ம என்ஜாய் பண்ணி பண்றோம், அதை நம்ம ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க சின்ன வயசில்? எந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணி? சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சன் மியூசிக் இப்போ இருக்கு, அப்போ வந்து எஸ்இவி தான் இருக்கும். ஸோ அப்போவே வந்து எஸ்இவியில் நான் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணுவேன். ஒரு சினிமா பாடல்களுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, அந்த மாஸ்டர் பேர் எனக்கு தெரியல, பட் அவர் பெரிய மாஸ்டர் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம், என் கூட சேர்ந்து நிறைய ஆக்ட்ரஸ், இப்போலாம் அவங்க பேர் தெரியல, பட் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு சாங் வந்து டான்ஸ் பண்ணுவோம், கோரியோகிராஃப் பண்ணுவோம், அது வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு உங்களுக்கு எந்த பாட்டு வேணும், உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும், இதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சது. ஸோ லைவ் ஷோஸ் வந்து நான் நிறைய அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச லீடிங்கில் இருக்கிற எல்லா சேனல்ஸ்லையுமே நான் வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இருக்க இந்த லோக்கல் கேபிள் சேனல் டிவியை தவிர சேட்டலைட் டிவி எல்லாத்துலேயுமே நான் வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டேன், நியூஸ் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டேன், விஜயவா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாக நிறைய பிராண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து என்னோடய வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ புது படங்கள்லாம் வருது அப்படின்னா வந்து இப்போ வந்து நிறைய இதில் வந்துருச்சு, சோஷியல் மீடியாவில் வந்து அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திரை விமர்சனம் மூலம். பட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அது வந்து ஓடல, ஓடாத படமாக இருந்தாலும் கூட இத்திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது, இந்த மாதிரி இந்த டோனில் ஒன்று சொல்லணும். ஸோ இது வந்து வெற்றி நடை போடுகிறது, இது மாதிரி சொல்லி 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 படத்தை வந்து உண்மையிலேயே சக்ஸஸ் பண்ணி வெற்றுவோம். ஸோ அதுக்குள்ள வந்து என்னோட வாய்ஸ் தான். அதுக்கப்புறம் நிறைய மொபைல் ஃபோன்ஸ்க்கு, ஸோ என்னெல்லாம் வந்து ரிங் டோன்ஸ் அதெல்லாம் நிறைய வாய்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் டப்பிங், சில ஹீரோயின்ஸ்க்கு நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன், சோலோ சாங் ஆடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பன் டைரக்டர், கருப்பன் சார், அந்த கருப்பன் படம் பண்ண டைரக்டர் வந்து பன்னீர்செல்வம் சார், அவருடைய ஃபிலிமில் வந்து 18 வயசுங்கிற ஃபிலிமில் வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய காமெடி ரோல், ஹீரோ வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ரோல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேணி குண்டாவில் நடித்த ஜானி தான் அதில் ஹீரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல். அதுக்கப்புறம் நாயெல்லாம் என்னை வந்து விரட்டும். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப டெரராக லவ் பண்ணி, அவர் வந்து ஆக்சுவலி ஒரு சைக்கோ. ஸோ அப்படி ஒரு செம்ம லவ் ஸ்டோரி. பட் ஏன் அந்த படம் சரியாக போகல அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வாலு ஃபிலிம் வந்துச்சு சிம்பு சாரோட, அதில் வந்து சந்தனம் சாருக்கு பேராக நடிச்சிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கேர்லாவே நடிச்சிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா அதோட டயலாக்ஸ் எல்லாமே வந்து சர்டிபிகேட்ஸ்ல, அது வந்து ஏ சர்டிபிகேட்டா மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் போற குழந்தை வந்து இந்த மாதிரி டபுள் மீனிங் டயலாக்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாழ படத்துல வந்து அந்த படம் சந்தானம் சாரோட நான் வந்து பயங்கரமான டயலாக்ஸ், பயங்கரமான ஸ்கோப் உள்ள ஒரு படம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகலையன்ற வருத்தத்துல என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ எதெல்லாம் எனக்கு வந்து தோல்வி வருதோ அப்படி நான் பிரேக் எடுத்துக்குவேன். ஐயோ எனக்கு வேண்டாம், சினிமா வேண்டாம், சீரியல் வேண்டாம், அந்த மாதிரி என்கிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தது. தன்னம்பிக்கை இழந்து காணப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் எனக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். பட் சினிமாவில் இருக்கிற மாதிரி தான், நீ இதை செஞ்சா நீ இதை செய்யணும். ஸோ நிறைய அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். பட் என்ன வந்து யாரும் கேட்க முடியாது. என்னோட மாமா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டன்ட் மாஸ்டரா நம்பியார் காலத்துல வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கா ஒரு டான்சர், மாமா ஒரு கொரியோகிராஃபர். ஸோ இந்த மாதிரி ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே தான் நான் இருக்கிறதுனால, அதுவும் ப்ரெஸ் மீடியா கேர்ள். ஸோ முன்னாடிலாம் மீடியா கேர்ள் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வந்து ஷேக்கின் கூட கொடுக்க முடியாது. ஸோ தள்ளி நின்று பேசுவாங்க, ஐயோ மீடியா பொண்ணுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு போர்வை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் சினிமாவில் நான் நுழையிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓ நீங்கள் தானே சேனல் இருக்கீங்க, நீங்கள் தானே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு சொல்லுவாங்க டேரக்டர், மா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சேனலில் சொல்ல மாட்டீங்களாம்மா. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி நம்மளை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபோட்டோ ஷூட் அவங்க வந்து ஒரு மாடலாக போனாலும், இல்லை ஏதோ ஒரு வெப்சீரிஸ் பண்ணாலும், ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணாலும்,
கண்டிப்பா அவங்கள வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, தப்பா அவங்க டேட் பண்ண வேண்டியது இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லா ப்ராப்ளமும் அந்த பொண்ணு சால்வ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஜெயிக்குது அப்படின்னா பெரிய விஷயம். ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய இருக்கு. சில மிஸ்கைட் ஆகி போற பொண்ணுங்களும் இருக்காங்க. சில பெண்கள் கரெக்டா தன்னை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ரைட் பிளேஸ் ரைட் டைரக்டர்ஸ் டீம்ல போய் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே அவங்க தேர்ந்தெடுக்கிற வழியை பொறுத்துதான் இருக்கு. ஸோ இப்போ நார்மலா இப்போ வந்து பெண்கள் வந்து முன்னாடிலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பேசவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனா இப்ப மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க கேட்டாங்க அப்படின்னு நிறைய போல்டா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போற மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் போன எப்படி மீடியேட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வீடு காமிக்கிறாங்க, நீங்க அந்த வீடு ஓகே பண்றீங்க. அதே மாதிரி இதுக்குள்ள பிஆர்ஓஸ் நிறைய இருப்பாங்க, நிறைய ஆர்கனைசர் இருப்பாங்க. ஸோ நிறைய வந்து மாடல் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விமன் மாடல் கோஆர்டினேட்டர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து த்ரிஷாக்கு வந்து மிஸ் சென்னை எடுத்துட்டு போனாங்க. அவங்க பேர் வந்து எம்வி நந்தினி. ஸோ அவங்களுடைய வீட்டுல நாங்க வளர்ந்த குழந்தைங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எங்களை கரெக்டா ஷூட்டிங் கொண்டு போயிட்டு கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த அப்படி இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஒரு விமன் மாடல் கோஆர்டினேட்டர்ஸோ பிஆர்ஓ ரொம்ப கம்மி. இங்க வந்து ஜென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கள தாண்டி இங்க போய் ஆகணும், அவங்கள தாண்டி அங்க போய் ஆகணும். ஒரு டைரக்டரை மீட் பண்றோம் அப்படின்னா இடையில வந்து பிஆர்ஓ கிட்ட போகணும், பிஆர்ஓ கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட்ல இருந்து அசோசியேட் கோ டைரக்டர், அப்புறமா தான் டைரக்டர். ஸோ இடையில வந்து பெரிய ஒரு கேட் அப்படின்னு சொல்ல போனா மேனேஜர். ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜர் கிட்ட தான் நமக்கு வந்து அறிமுகம் ஆகணும். இதெல்லாம் தாண்டி போனாதான் ஒரு பொண்ணு டைரக்டரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் ஓகே பண்ணி அந்த பொண்ணு வந்து நடிக்கவே போகும். ஸோ இவ்வளோ இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் ரொம்பலாம் கிடையாது. ஒரு போட்டோஸ் வந்து ஆல்பம் மாதிரி இருக்கும், ஒரு பிஆர்ஓ வந்து ஆல்பம் கொண்டு போவாங்க, டைரக்டா டைரக்டர் கையில கொண்டு போவாங்க. அவர் வந்து ஆல்பம் பாரு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு வர சொல்லுங்க. முன்னாடி வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்ல, சோ ஃபோன் வந்து அவ்வளவு கிடையாது. கால் வந்து சொல்லிடுவாங்க, இந்த டைம்ல உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு வாங்கம்மா வண்டி அனுப்புறோம், இதோட முடிஞ்சிருச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வண்டி அனுப்ப பிக்கப் பண்ண ஒரு டிரைவர் அனுப்பிச்சா கூட அந்த டிரைவர் கரெக்ட் பண்ணிடுறான் அந்த பொண்ணு. அம்மா உங்களுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் தெரியும், இதெல்லாம் சின்ன படம், எனக்கு பெருசு. அவன் பில்டப் பண்ண ஆரம்பிச்சுனா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு 8வது 10வது அசிஸ்டன்ட் டேரக்டரா இருப்பான். பட் அவன் என்ன பண்ணுவான், எனக்கு பெரிய டேரக்டர் அவனே வந்து 10வதாக தான் இருப்பான். அவன் வந்து இன்னும் 8, 7, 6, 5 முன்னாடி போறதுக்கே அவனுக்கு சில வருடங்கள் எடுக்கும். அவன் என்ன பண்ணுவான் பொண்ணுங்களை, ஓகே எனக்கு இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் தெரியும், வாங்க வாங்க நான் வாய்ப்பு வாங்கி தரேன், என் கூட டேட் பண்ணுங்க, என் கூட வெளில வாங்க. அதுக்கப்புறம் இதை விட வந்து அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா லவ். நான் லவ் பண்றேன் லவ் பண்றேன். பட் உங்களுக்கே தெரியும்ல, ஒரு செக்ஸ் பண்றோம்னா அதுக்கு காசு இல்லாம கொடுக்கறதுக்கான பேர் லவ்ன்ற மாதிரி இப்ப டெஃபினேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாக்குள்ள இது ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நிறைய பெண்கள் நான் பார்த்திருக்கேன், இதுக்கு எதிராக நான் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்கேன், யாருக்குமே கேட்கல. ஏன் அப்படின்னா என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போற கேர்ள்ஸும் இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு வேணும், ஆமா நான் போவேன் அப்படின்னு போற கேர்ள்ஸ் இருக்காங்க. சில கேர்ள்ஸ் கிட்ட அட்வைஸ் எங்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்க வருவாங்க, மேம் நீங்க நிறைய சேனல்ல ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு விஜய் ஆகணும், எனக்கு சான்ஸ் கொடுங்க. சான்ஸ் வந்து கொடுக்கல, நான் ஒரு டைரக்டர் கிட்ட அப்ரோச் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா அவங்க எடுத்ததுமே சார் ஐ எம் ரெடி டு டூ ஃபார் எனி திங், ஐ எம் ரெடி இந்த வார்த்தையை ஏன் உபயோகப்படுத்துறாங்க, இதெல்லாம் ஒரு கோட் வேர்டு தான். அப்போ அந்த மாதிரி வாலண்டியரா போற கேர்ள்ஸும் இருக்காங்க. இல்ல நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவேன், அம்மா நீ இதெல்லாம் வந்தேன்னா இதெல்லாம் நீ கிராஸ் பண்ணி ஆகணும், உனக்கு கிளாமரா கேட்பாங்க, டேட் போகணும், நைட்ல நீ வந்து பப் எல்லாம் போகணும், இதெல்லாம் போனாதான் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கான்டாக்ட்ஸ் மூலமா தான் நீ நிறைய பேரை மீட் பண்ணி போவ, இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ வந்து நல்ல பொண்ணா இருக்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாரு, இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணு, நீ வேற ஏதாவது பண்ணு, இதுக்குள்ள இருந்தா இது வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய டஸ்ட்பின் சொல்லலாம். ஸோ இதுக்குள்ள நீ இருக்கணும். ஜெயிச்சு வரவங்க இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க ஜெயிச்சு வந்துடுறாங்க, அப்பாவோ அண்ணாவோ அக்காவோ அம்மாவோ யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. ஸோ அவங்க நிம்மதியாக ஷூட் போவாங்க, காசை பறிப்பாங்க, அவங்க வந்துடுவாங்க. இதை நிறைய பெண்கள் பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி ஆகணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து சில பெண்கள்லாம் வந்து இல்லை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, அந்த வார்த்தையை கேட்டாலே பயந்துட்டு இல்லை எனக்கு மீடியா இண்டஸ்ட்ரியே வேணாம் நான் வந்து வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் போயிட்டாங்க. நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர ஒரு பெண் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும்போது இல்ல நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு போறாங்க, அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு வேர்ட்ஸ் சொல்லுவீங்க? அதுதான் நான் சொல்றேன், அவங்க வந்து செட் ஆகாது அப்படின்னா நான் வந்து ஹோம்லியா மட்டும் நடிச்சுக்கிறேன் மேம், எனக்கு வந்து சாரி உடுத்துற கேரக்டர் மட்டும், அது எப்படி முடியும்? சாரி உடுத்த கேரக்டர் நீ கொடுத்தாலுமே அதை நீ தாண்டிதான் போய் ஆகணும். நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் நீ தாண்டிதான் எடுத்த உடனே நீ வந்து சாரி மட்டும் கட்டுவே சல்வார் மட்டும் போடுவேன்னா ஒரு படத்துல இல்ல ஒரு சீரியலோட உன்னை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது என்னோட சொந்த அனுபவத்துல இருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் கிளாமர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் சாங் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஐட்டம் நம்பர் சாங்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கிளாமரஸ் சாங், ஒரு பாடல் அஞ்சு, ஒரு படத்தில் அஞ்சு பாடல் இருந்துச்சுன்னா ஒரு பாடல் வந்து என்ன இருக்கும், ஒரு ஐட்டம் நம்பர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம வயிற்றுலாம் காமிச்சிக்கிட்டு, தொடையை காமிச்சிக்கிட்டு, அந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கீப்பாக நடிக்கணும், அப்புறம் மயக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஒரு கால் கேர்ள் மாதிரியான ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் இது எல்லாமே பண்ணணும். என்கிட்ட அப்ரோச் பண்ணுற டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, என்கிட்ட நெகட்டிவ் ஷேட்ஸ்க்கு வந்துடாதீங்க, கிளாமர் ரோல் நான் பண்ண மாட்டேன், என்கிட்ட வந்து பாடி எக்ஸ்போஷர் பண்ணுற மாதிரி, கிளீவேஜ் தெரியற மாதிரி காஸ்ட்யூம்ஸ் நான் போட மாட்டேன், எப்போ நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சனோ எனக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் என்னுடைய ரீசன். நீங்கள் வந்ததுமே கூட கேட்டீங்க, ஏன் வந்து நீங்கள் நல்லா நடிச்சிட்டு இருந்தீங்க, சீரியல்ஸ் நல்லா பண்ணீங்க, இப்போ ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? நான் ஸ்டாப் பண்ணலை, நான் வந்து இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். எனக்கு இது கம்ஃபர்ட் ஜோன் இல்லை அப்படின்னா எனக்கு இது வேண்டாம், கிளீவேஜ் காட்டுற மாதிரி என்னால் போட முடியாது, நான் ஏன் போடணும்? சில பெண்கள் அதில், ஏன்னா சில பெண்கள் அதுக்குனே வராங்க, எனக்கு இதெல்லாம் என்னோட ப்ளஸ்ஸை நான் காமிக்கணும், என் கிளீவேஜை காமிக்கணும்னு வர கேர்ள்ஸும் இருக்காங்க. இல்லை எனக்கு வந்து சாரி உடுத்திக்கிட்டோ இல்லை ஒரு ஹோம்லி கேரக்டர் கொடுங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிற கேர்ள்ஸும் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய உண்மையிலேயே சொல்ல போனா நிறைய பேர் ரெடியாவும் வராங்க, நிறைய பேர் வேண்டான்னு ஒதுங்கி வீட்டுக்கு போறவங்களும் இருக்காங்க, சில பேர் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சினிமாக்குள்ள வந்து லவ்ங்கிற ஒரு போர்வையில போத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், இந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு அடுத்த பொண்ணு வரும், அடுத்த பொண்ணை யூஸ் பண்ண போயிடுவான். இதுல வந்து நிறைய விமனும் இருக்காங்க, நிறைய விமன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விமன் புரோக்கர்ஸ் சொல்றாங்க, அவங்க எல்லாம் வந்து சினிமா வாய்ப்பு வாங்கி தரேன் எனக்கு இந்த, அவங்க சும்மா தான் ஒரு ஹீரோவோட போட்டோ எடுத்திருப்பாங்க, இல்ல ஒரு டைரக்டரோட போட்டோ, யார் வேணா யாரு கூட போட்டோ எடுத்துக்கலாம் இல்லையா, எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கு, யார் யார் கூட போட்டோ எடுத்துக்கலாம். பட் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா போட்டுருவாங்க, போட்டோ நிரப்பி வச்சாச்சு. இப்போ ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணுவாங்க, மா உனக்கு நடிக்க வாய்ப்பு வேணுமா, என்கிட்ட வா, எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் இவ்வளவு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரியான இது நிறைய இருக்கு. இப்போ எனக்குமே கூட லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்தது, யார்கிட்ட அப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர் தான் அவரு, சரண் சாரோட ப்ரொடக்ஷன்ல இருந்து பேசுற மாதிரி லைவ்ல கால் வருது, மேம் வந்து உங்களை ஹீரோயினை நாங்க செலக்ட் பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு ஏஜ்டான ஒரு குரல்ல ஒரு மேனேஜர் பேசுறாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஒரு கேஷியர், டிரெக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. அவ்வளவு தைரியம் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு லைவ்ல ஒரு பெரிய சேனல்ல நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன், லைவ்ல பேசுறாங்க. நான் நம்பி போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், அது எல்லாமே ஒரு ஸ்கேமான ஒரு டீம் தான், எல்லாமே ஃபேக் பீப்புள், உண்மையில ஒரு செட்டப் மாதிரி ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்துட்டு, இப்ப வரைக்கும் நடிகர்கள் தேவை, குழந்தை நட்சத்திரம் தேவை, புதுமுகங்கள் தேவை, இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்த்துட்டு நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போகவே கூடாது, அப்படி எதுவுமே இல்லை. எந்த ஒரு போஸ்டர் வந்து வித் லோகோவோட, வித் கான்டாக்ட் நம்பர், வெப்சைட், இமெயில் ஐடியோட வருதோ, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆடிஷன் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பேனர்ல வந்து ஆட்கள், ஆர்டிஸ்ட் தேவை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இமெயில் ஐடிக்கு உங்களுடைய போட்டோஸ் அனுப்புங்க, ரீல்ஸ் எல்லாம் வேண்டாம், ரீல் வீடியோஸ் அனுப்பாதீங்க, ஒன்லி போட்டோஸ் அனுப்புங்க, வெப்சைட் ஐடி, அவங்களுடைய லோகோ, ஃபோன் நம்பர், இதெல்லாம் எது இருக்கோ அந்த போஸ்டரை நம்பி நீங்க தாராளமா உங்களுடைய எஃபர்ட் போடலாம். நீங்க நேர்ல போய் பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க இமெயில் ஐடியில் வாட்ஸ்அப்ல உங்க போட்டோஸ் அனுப்பலாம். பட் ஒரு டயலம் ஓவர் நிறைய லோக்கல் கேபிள் டிவி சேனல்ஸ்ல எல்லாம் புதுமுகங்கள் தேவை, இதெல்லாம் நம்பி போகவே கூடாது. இப்ப போஸ்டர்ல அட்வான்ஸ் லெவல், ரோட்ல போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் யார், அவன் என்ன படம் நடிச்சிருக்கா இல்ல என்ன படம் எடுத்திருக்கா இதுக்கு முன்னாடி, எதுவுமே இல்லை. அவன் கையில உள்ளது ஒரே ஒரு போன் தான், அந்த போனை வச்சுட்டு கேர்ள்ஸ் இதை விட என்ன பண்ணுவாங்க, பாய்ஸ்க்கு எல்லாம் ஹீரோ ஆகணுமா, வாங்க இவ்வளவு படம் கொடுங்க, உங்களை ஹீரோ ஆக்கிடுறேன், மினிமம் 50,000 கொடுங்கன்னு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஷூட் எடுப்பாங்க, 15 நாள் வந்து இல்லப்பா கொஞ்சம் நமக்கு ஷார்டேஜா இருக்கு, இன்னும் 2 லாக்ஸ் ரெடி பண்ண, அந்த பையன் என்ன பண்ணுவான், ஹீரோ ஆயிட்டோன்ற அந்த ஒரு ஆசையில் என்ன பண்ணுவோம், வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த டேல சூசைட் பண்ண பசங்க எல்லாம் எவ்வளவு ஸ்டோரி என்கிட்ட இருக்கு. பொண்ணுங்க அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், பசங்க அப்படின்னா பணம் கொடுக்கணும், இதுதான் வந்து பேலன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்பயுமே வந்து அந்த சுச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பா இன்னுமே எல்லா காலத்திலயுமே அந்த சுச்சுவேஷன் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ வந்து ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னா அந்த டைரக்டருடைய டைரக்ட் ஐடி வந்து ஃபேஸ்புக்காகவும் இன்ஸ்டாகிராமாவோ ட்விட்டராகவும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுதான் இவரோட ஐடி, இவர் இப்போ என்ன பண்ணுறாருங்கிற ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்கும். அவர் உண்மையிலே படத்துக்கு ஆர்டிஸ்ட் தேடுறாரு, என்னுடைய அடுத்த பட பூஜை நடக்குது அப்படின்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அவர் உண்மையிலே பட பூஜை நடக்குது, அவர் ஆர்டிஸ்ட் தேடுறாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தர் நம்ம சங்கர் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணுறேன், எனக்கு ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்ல முடியாது,
ஏன்னா சங்கர் இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் இன்டர்வியூல சொல்லி நான் பிரேக்ல இருக்கேன், இப்போதைக்கு நான் படம் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஆனா என்ன பண்ணுவாங்க, நான் சங்கர் ப்ரொடக்ஷன் கால் பண்றேன் ஆர்டிஸ்ட் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை நம்பி சில பெண்கள் போவாங்க, ஏமாந்துட்டு வருவாங்க. இதெல்லாமே நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அவங்கவங்க உஷாரா இருந்துட்டாங்க, அவங்கவங்க கரெக்டா இருக்காங்க. அதுதான் ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்னு நான் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு நான் வாழ்றேன், இன்னொன்னு ஐயோ எனக்கு இது இதை வந்து நம்ம சொல்லணும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் நதியா மேம் மாதிரில நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா நதியா மேமோட பேக்ரவுண்ட் பெருசு. அவங்க வந்து கமல்ஹாசன் சாரியே வந்து ரிஜெக்ட் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க இப்ப வரைக்கும். கமல் சாருடைய நடிக்கல, ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த லெவலில் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ எல்லாருமே நதியா மேம் மாதிரி ஆயிட முடியாது, எல்லாருக்குமே அவங்க மாதிரியான சான்ஸ் கிடைக்காது. ஸோ அவங்களாம் நடிச்சிருக்காங்களே, இவங்களாம் நடிக்க சீரியல்ல பாக்குறாங்க நிறைய ஆர்டிஸ்ட். நான் இவங்கள மாதிரி சீரியல் நடிச்சுட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பாடி ஷேமிங். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து என்ன நீ இவ்வளவு உள்ளியா இருக்க, எப்படி இதெல்லாம் வந்து சாதிப்ப, என்ன நீ இவ்வளவு குண்டா இருக்கு அப்படின்னு என்ன பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும் ஒரு பாடி ஷேமிங் பண்ற ஆட்கள் இன்னுமே இருக்காங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க, ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இப்போ வந்து ரொம்ப குண்டா கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எந்த ஒரு போட்டோ ஷூட்டுக்கும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போட்டோ ஷூட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஜீரோ சைஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோட இருந்தா அந்த பொண்ணு மட்டும்தான் வந்து போட்டோ ஷூட்ல மாடலிங் இண்டஸ்ட்ரியிலையும் இல்ல ஹீரோயின்கான ஒரு லுக்லயும் வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உடைச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டெலிவிஷன் சீரியல்ஸ்ல ரொம்ப ஃபேட்டியா, ரொம்ப பிளாக்கா, ஸ்கின் வந்து டார்க்கா இருக்கிறவங்களை வந்து முன்னிலைப்படுத்தி நிறைய கேரக்டர்ஸ் ரோல் கொடுக்குறாங்க, அவங்களே ஹீரோயினாவும் ஆக்குறாங்க. ஸோ இப்போ வந்து அது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆகணும், இருந்தா நீங்க வாங்க. ஏன்னா அவங்கள வந்து வெளியில பார்க்கும் போதே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து துரத்தி விட்டுருவாங்க, ஐயோ கருப்பா குண்டா இருக்கே, நாங்க இந்த ரோல் நாங்க ப்ரிஃபர் பண்ணவே இல்லையே, ரிஜெக்டட். அப்ப அவங்க எல்லாம் எங்க போகணும் அப்படின்னா ஏஜென்ட் இருப்பாங்க, சினிமாக்குள்ள ஏஜென்ட் இருப்பாங்க, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கும். ஸோ கருப்பா இருக்கிறவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள, நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு இப்ப நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள நான் லைக் அவங்கள வந்து ஒரு மாடல் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஃபேட்டியா இருப்பாங்க, நல்லா ரீல் வீடியோஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து தன்னுடைய காம்ப்ளெக்ஷன் எந்த இடத்துலயும் வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ஒரு சூப்பர் மாடல், அந்த மாதிரி தன்னம்பிக்கையோட இருக்கிறவங்களால வந்து பாடி ஷேமிங் அப்படிங்கிற வேர்டை கூட என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டா தூக்கி போட்டுருவாங்க. வாட் இஸ் கால்ட் பாடி ஷேமிங், அதெல்லாம் எதுவுமே இல்லையே. நாங்க ரொம்ப நாங்க தான் வந்து இருக்கல ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப கெத்தானவங்க அது அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்லணும், அவங்க தகுதியானவங்கெல்லாம் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை நீங்க பார்க்கணும். பாடி ஷேமிங் யாராவது பண்றாங்க அப்படின்னு அவங்களுடைய பாடி எப்படி இருக்கு, அவங்க வந்து பெரிய ஒரு ஆண் அழகனில் ஆண் அழகி போட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்களா, அவங்க ப்ரூஃப் பண்ணாங்களா, அவங்க எதுல போய் ப்ரூஃப் பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்கணும். எடுத்ததுமே யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே யார் எது சொன்னாலும் ஹர்ட்டே ஆகக்கூடாது. எல்லாத்தையும் தைரியமா இன்னும் போல்டா நீங்க ஃபேஸ் பண்ணி பாருங்க. யாரா நீங்க கருப்பா இருக்கீங்க, எவ்வளவு கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா, கருப்பா இருக்கேனா, ஓகே நான் மேக்கப் பண்ண கலர் ஆயிட போறேன். இதெல்லாம் சிம்பிள் தானே, போட்டோஷாப் பண்ண கலர் ஆகிட போகிறேன். உருவம்ன்றது அவங்களுடைய நிரந்தரம் கிடையாதுல்ல. இப்போ கருப்பாக என்னோட பிரைட் வராங்கன்னா எக்ஸாக்ட் பிளாக்ல இருப்பாங்க, அவங்கள சூப்பராக ஒரு அழகான ஒரு ஃபேரான லேடியாக நான் மாற்றிருக்கேன். அதனால தான் நான் ஜெயிச்சிருக்கேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்கப்ன்ற ஒரு விஷயம் நான் வந்து உடைச்சிருக்கேன். அந்த ஏன் வந்து இவங்க ஒரு சூப்பர் மாடலாக வரும்போது சமந்தா மாதிரியோ நயன்தாரா மாதிரியோ என்ன மாற்றுங்கன்னு கேட்பாங்க. உண்மையிலே நான் மாற்றிருக்கேன், என் ப்ரொஃபைலில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் என்கிட்ட வராங்க, நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் தரீங்க. சோ அழகா இருக்கிறவங்களை மேலும் அழகு காட்டலாம். சோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப கருப்பா இருக்குங்க அவங்களை கலரா காட்டலாம், குண்டா இருக்காங்க அவங்களை வந்து ஃபேஸ் கான்டூரிங் பண்ணலாம், நோஸ் கான்டூரிங், ஜா லைன்ஸ் கான்டூரிங், அவங்களுக்கு ஏத்த ஒரு காஸ்டியூம் இதெல்லாம் நம்ம சொல்லணும். சில பேர் குண்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பல்ஜியா இருக்கிற மாதிரி பெரிய கவுன்ஸ் எல்லாம் வியர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வியர் பண்ணக்கூடாது. சோ ஃபிட்டா கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டான ட்ரெஸஸ் தான் அவங்க போடுறோம். சோ அவங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் சூப்பர் மாடல் ஆக முடியும், எல்லாராலையும் ஆக்ட்ரஸ் ஆக முடியும். சூப்பர் மேம், செம்மையா சொன்னீங்க. இப்போ மீடியா இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா நம்ம வீட்டுல பேரண்ட்ஸே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் என்ன நீ அங்கெல்லாம் போவே கூடாது, ஒழுக்கமா வீட்டுல இரு அப்படின்னு சொல்ற நிறைய பேரண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன். சோ உங்க வீட்டுல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இப்போ வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி என்னோட அப்பாவுக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நிறைய படிக்க வச்சிருப்பாங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய, கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி நிறைய எனக்கு அப்பவே வந்து நிறைய ஒரு கிளாஸ் சம்மர் வெக்கேஷன் 15 days ஒரு 1 month கிடைக்குதுன்னா இமீடியட்டா எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிடணும். ஸோ அதனால தான் என்னால் ஒரு மல்டிபிள் ஆர்டிஸ்டாக இப்போ இருக்க முடியுது. என்னோட ஒரு 6
சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு சம்மர் ஹாலிடே வந்துருச்சு அப்படின்னா நிறைய கிளாஸஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவேன். புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். டைம் வந்து வீணடிக்க மாட்டேன், எந்த டைம் கிடைச்சாலும் உபயோகமா மாத்துவேன். நான் சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இப்போ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் நான் போகும்போது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் நான் போக மாட்டேன், பட் எல்லா இடத்துலையும் நான் நிறைய பார்ப்பேன் என்ன காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, என்ன யூஸ் பண்றாங்க, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய அனலைஸ் பண்ணி பார்ப்பேன், நிறைய மார்க்கெட் சர்வே எடுப்பேன். ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். இப்போ எங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்க வந்து கலை ஆர்வம் பயங்கரமா இருக்கும், சும்மா போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதனால கலை ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும், அதனால டான்ஸ் கிளாஸ்ல விட ஆரம்பிச்சாங்க. ஸோ கலா மாஸ்டர் கிட்ட நாங்கள் டான்ஸ் கிளாஸ் போனோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது பிடிச்சிருந்தது, நான் ஒரு ஹீரோயின் ஆகணும்ன்றது ஆசை பிடிச்சிருந்தது. என்னுடைய படங்களும் பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு, சில படம் வந்து பெரிய பிரம்மாண்டமா ஏவிஎம் ஸ்டுடியோல நிறைய கட் அவுட் ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சு பூஜைலாம் போட்டாங்க. அப்பெல்லாம் மனசுல அவ்வளவு சந்தோஷம், அப்பா ஜெயிச்சிட்டோம் சூப்பரா வந்துருப்போம். அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தேன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்து பயந்து பயந்து ஓடி வந்தேன். ஸோ ஒரு கட்டத்துல எல்லாரையும் பயந்து ஓடி வர ஆரம்பிக்கும் போது தனியா நின்று என்னால என்ன பண்ண முடியும், என்னோட பிளாட்ஃபார்ம் எது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் ஆண்டர்பிரினர் ஆனா யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறல, நம்ம பணத்துக்காக கொடுத்த கிட்ட நின்னா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. ஸோ அந்த பணத்தை நானே சம்பாதிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோன் யாருக்கும் டிபெண்ட் பண்ணி இருந்தோம், நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர் கிட்ட கேட்டோம்னா திருப்பி அவங்க இன்னொன்று விஷயத்த நம்ம கிட்ட கேட்பாங்க. ஸோ நான் கொடுக்குறவளா இருக்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன் என்னோட இஷ்டம், நான் வந்து டிபெண்டன்சி எதுவும் இல்லாமல் இருந்துக்கிறேன். ஸோ என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லையே, நீங்கள் மேக்கப் பண்ணுற அப்படின்னு என்ன யாரும் கேட்க போகிறது இல்லை. இது ஒரு வாய்ப்புக்காக போய் நின்னோம்னா நீ இதுதான் பண்ணி ஆகணும், கிளாமர் தான் பண்ணணும், நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணணும், கீப்பாக தான் நடிக்கணும், அவரை மயக்கிற மாதிரி ரோல் தான் பண்ணணும்னுவாங்க. பட் எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் விலகிட்டு இப்போ நான் இதுல யாருன்னு என்னை காமிச்சதுக்கு அப்புறம் இப்போ நிறைய டைரக்டர்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி வாங்க நடிங்க நடிங்க படங்கள் நடிங்க. இப்போ என்னென்ன கொஞ்சம் அவுடோர் ஷூட்ஸ் எல்லாம் போகணும், இருக்கிற இதை விட்டுட்டு எனக்கு இப்போ மேக்கப் பண்றது என்னோட பேஷன் ப்ரொஃபஷனலா ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்க கம்பேக் கொடுக்கும்போது இந்த டைரக்டர் வந்து கூப்பிட்டா கண்டிப்பா நான் போயிட்டு அந்த படம் பண்ணிடுவேன் அப்படின்னா எந்த டைரக்டர் கூப்பிட்டா கண்டிப்பா இந்த படம் பண்ணுவேன் அப்படின்னா யார்? எனக்கு வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ஷார்ட் பிலிம்ல இருந்து இந்த அளவுல வந்திருக்காங்க. எனக்கு இப்ப கூட ஒரு விகடன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாக்குறேன் ரோல உட்கார்ந்துருக்காரு, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா அவங்களெல்லாம் நாங்க வந்து பார்த்துருக்கோம், ரொம்ப கியூல நிப்பாங்க, ஒரு ஒரு ஆபீஸ்க்கும் போயிட்டு ப்ரொஃபைல் எடுத்துட்டு கியூல நிப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அவங்களை விரட்டி விடுவாங்க, உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. பட் அவங்களுடைய தன்னம்பிக்கை அந்த இடத்துல அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட பேரை சொன்னால் இன்னொருத்தன் கோச்சிக்குவாங்க. அந்த மாதிரி நான் ஆங்கராக இருந்தப்போ சில நல்ல ஹிட்டு படங்கள் இல்லை ஃப்ளாப்பான படங்கள் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட நான் சொல்வேன், நீங்கள் கஷ்டப்ப ஒரி பண்ணாதீங்க, தன்னம்பிக்கையோட இருங்க, ஒரு நாள் நீங்கள் பெரிய டைரக்டர் ஆவீங்கன்னா. அதே மாதிரி இப்போது சில டைரக்டர்ஸ் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ இப்போ கூட என்னை பார்த்து அவங்க வந்து நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் அம்மா, உங்களுடைய குழிவில்ற கண்ணோ அதெல்லாம் சிரிக்கும் போது பார்க்கும் போது எனக்கு ஒன்று அதிர்ஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன், பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் நீங்க சொன்ன அந்த வார்த்தை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளாப் ஆன டைரக்டர் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஃப்ளாப்னா ஃப்ளாப் தான், அடுத்த அவர் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு நிறைய வருஷங்கள் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வந்து யாரையும் வந்து மேலே ஏறக்கூடாது, அது ஏன்னு தெரியல, இவங்களே வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரையாவது பார்த்தோன்னா வயிற்றுச்சல் படுறது, இதுதான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, ஓகே ஓகே நான் உன்னை விட மாட்டேன் இருன்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட் போடுறது. பட் இவனால ஒன்றும் பண்ண முடியல, இவன் வீட்டில் உட்காந்துருக்கான், அவங்களால அந்த இடத்துல அவங்களை போய் ரீச் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சா அவங்க வளர்றாங்க. பட் இப்போ நிறைய பேருக்கு நிறைய அந்த ஸ்டமக் பேர்ன்லாம் இருக்குதாங்க, செய்து நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ வந்து இந்த நான் ரீசெண்டாக பார்த்த படத்தில் இந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னா எந்த கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து தேனில் நடித்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கும்கியில் நடித்த ஹீரோயின் அந்த மாதிரி எனக்கு ரோல், ஒரு மேக்கப் இல்லாம, எனக்கு அப்பத்துல இருந்தே ரொம்ப ஆசை மேக்கப் இல்லாம அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு, எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இல்ல பட் அந்த டாட்ஸ் ரெட் டாட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் வச்சு தலசி விட்டு அந்த மைனா அமலா பால் நடிச்சாங்க, எனக்கு அந்த மாதிரி ரோல் எல்லாம் ரொம்ப பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அப்பத்துல இருந்தே ஆசை இருந்தது, அதுக்கான வாய்ப்புகளும் பெரிய படங்களோட வாய்ப்புகளும் கிடைச்சது. பட் கிடைச்சி ஒரு சில இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்களால நான் விலகி போயிட்டேன்.
ஸோ இது நடந்து ஒரு பெரிய ஹீரோ, இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஹீரோவோட அப்பாவே வந்து தப்பா கேட்டிருக்காங்க. ஸோ அவரால் என்னோட கரியரே அழிஞ்சிருக்கு. இதை வந்து நான் எங்கேயுமே இது வரைக்கும் நான் சொன்னதில்லை இது, பட் இதெல்லாம் ஃபேக்ட். தப்புன்னு அழிச்சு விட்டு போயிருவாங்க. இந்த பொண்ணுக்கு திறமை இருந்தா என்ன, இல்லைனா என்ன, அதிர்ஷ்டம் இருந்தா என்ன, இல்லைனா என்ன, எனக்கு தேவை இது, அந்த பொண்ணு இதை பண்ணலையா, என்னை அவமானப்படுத்திருச்சா, ஓகே, அந்த பொண்ணு எங்க போனாலும் கால் பண்ணி இந்த பொண்ணை வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்ற டைரக்டர்ஸ் கிட்டலாம் நான் நிறைய மாட்டியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட மாட்டியிருக்கேன். ரொம்ப ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் மேம். ஏன்னா ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்பெல்லாம் நார்மலாக எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நிறைய பொண்ணுங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எப்பயும் நீங்க வில்லியா தான் நடிச்சிருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோயினா வந்து பேச போறீங்க. ரெண்டுமே நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஹீரோயின் ஹீரோ பார்த்து சிவா கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நீ கிட்ட வந்தாலே ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கிட்டையும் வராது சிவா, உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா? நிறைய மெசேஜஸில் நேரில் பார்க்கும்போது கூட நான் உன் கண்ணையே பார்த்துட்ருப்பேன், உன்னால் ஏன் உணர முடியல? ப்ளீஸ் சிவா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாரு ப்ளீஸ். இது வந்து ரொம்ப டிராமாட்டிக்கான ஹீரோயின், இதுதான் லவ் பண்றேன்டா அப்படின்னு வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம, இது ஒரு சினிமா தனமான ஒரு டிராமாட்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இருக்கிற சீரியல்லாம் இந்த மாதிரிதான், ரொம்ப ஸ்லோ மோஷனா அப்படி வந்து சாஃப்டா ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்ப ஒரு டெரர் ஆன, ஹே என்ன மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணுங்கிற அறிவு இல்லையாடா உனக்கு? ஆமாம், லவ் பண்ணுறேன். என்ன இப்போ சும்மா ஒன்று நான் லவ் பண்ணுறேன், எதுக்குடா அங்கேயே பார்த்துட்ருக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களை? நீ என்ன லவ் பண்ணுற? இன்னொரு வாட்டி என்னை எதுக்காவது அவாய்ட் பண்ண, அவ்வளோதான், லவ் பண்ணு, தட்ஸ் இட். நான் கேட்கறத வாங்கி கொடு, நான் எங்கே ஆசைப்படுறேன்னு கூட்டிட்டு போ. அதனடா உன் வேலை, அதனடா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட கடமை, அதை செய். மூடிட்டு எதை சொல்கிறனோ அதை மட்டும் செய், எதை சொன்னாலும் ஆமாம் போட்டுக்கோ. ஓகே, கண்ணிலையும் பேசுறீங்கக்கா நீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஓகே, பயந்துட்டீங்களா? இன்னைக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணீங்க, நிறைய அது வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆங்கரா வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க. ஏன்னா முன்னாடி நாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கீங்க, ஸோ எப்படியெல்லாம் வந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இது கத்துக் கொடுத்தீங்க. அண்ட் நாங்க எப்படி வந்து உஷாரா இருக்கணும் அதையும் நீங்க கத்துக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பேசினதுல ரொம்பவே ஹாப்பி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கா. Thanks a lot and once again thank you so much for giving this opportunity. என்னோட அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹோப் யூர் ஆல் என்ஜாய் த ஷோ. விசில் விமன் சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து வந்து இந்த சேனலில் வர நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.